ஐபிஎல் ஐபிஎல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சாரி, ஐபிஎல் வந்து பாருங்க, இது வந்து தமிழ்நாடே வந்துட்டு காவிரிக்காக போராடிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் வந்துட்டு ஒரு உற்சாகமாக கொண்டாட்டமாக வந்தது ஐபிஎல் இது பண்ணால் அது வந்து ஒரு எம்பாரஸ்மெண்ட் தான். ஸோ எல்லாமே கேட்டுட்ருக்காங்க, அவங்க நிறுத்தினா நல்லது. அப்படி வந்து இல்லைன்னு சொன்னால் அட்லீஸ்ட் தமிழ்நாடுடைய மக்களுடைய அந்த ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு நம்ம டீம், நம்ம சென்னை டீம், சென்னை சூப்பர் கிங் டீம் அந்த பிளேயர்ஸுங்க வந்து ஒரு கருப்பு பேட்ஜ் அதை கட்டி கட்டி விளையாடுனா அது வந்து கம்ப்ளீட்டு எல்லாருமே இந்தியா பூரா பார்ப்பாங்க. அது அங்கே போய் இது சேரும். அதுக்கு பிசிசிஐ அந்த ஐபிஎல் அங்கே அத்தாரிட்டிஸ் அந்த சென்னை டீம் ஓனர்ஸ் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அட்லீஸ்ட் அதை பார்க்க போகிறவங்க இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள், இளைஞர்கள் வந்து அவங்களுடைய அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறது வழியில் ஒரு கருப்பு துணி வந்து போட்டுக்கிட்டு அவங்க போனால் ரொம்ப நல்லதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐபிஎல் ஐ ஹவ் டோல்ட் ஆல்ரெடி. ஓகே, யூ ஆர் பெட்டர். இந்த மாதிரி மத்திய அரசு செயல்படுறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அதுதான் காரணம் நீங்கள் சரிங்க. இதெல்லாம் வந்து இந்த அரசியல், அதுக்கு உள்ளே நான் போகிறது நான் போகிறேன். ஓகே, எல்லாமே அரசியல் தான். தொடர்ந்து எல்லா மாநிலங்களையும், தமிழகம் தவிர இல்லாமல் எல்லா மாநிலத்திலையும் ஆறுகள் பிரச்சனை இருக்கு. இதுக்கு உங்க அமைப்பு சார்பாக என்ன தீர்வு முன் வைக்கிறீங்க சார்? அது அப்புறம் பார்த்துக்கலாம். வாட் இஸ் யுவர் மெசேஜ் டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி? யூ ஹேவ் ஹி ஹஸ் டு ஹி ஹஸ் டு ஃபாஸ்ட் ஆன் தி ஹஸ் டு ஃபாஸ்ட் ஆன் தி வேர்ல்ட் தி மேனேஜ்மென்ட் ஆஃப் காவேரி மேனேஜ்மென்ட் இமிடியேட்லி இட் ஷட் பீ டன் சார். அதே போல அண்ணா பல்கலைக்கழக துணை முதல்வர் ஒரு இருக்கு, கர்நாடகத்தை சேர்ந்தவர் இந்த நேரத்தில் நியமித்திருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பார்க்க? கடுமையாக எதிர்ப்பு வந்திருக்குது. இல்லை, இது பாருங்க, ஆக்சுவலி நம்ம இந்தியா வந்துட்டு கம்ப்ளீட்லி வந்து எல்லா மதங்களும் எல்லா ஜாதிகளும் எல்லாரும் ஒற்றுமை, எல்லாருமே ஒற்றுமை இருக்கிற நாடு. எல்லாம் எந்த மாநிலத்துக்காரங்க எந்த போய் வேலை செய்யலாம் அது வந்து தப்பே கிடையாது. இன்னொன்று வந்து இந்த கவர்மெண்ட்டோட வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து அரசியல் நுழையக்கூடாது. எந்த இருந்தால் கூட இப்போ வந்து காவிரி இந்த கர்நாடகத்துக்கும் தமிழ்நாடுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் வந்து கர்நாடகத்துலேருந்து ஒருத்தரையும் வந்து அந்த உயர் பதவிக்கு நியமித்தது வந்து நியமிச்சிருக்க வேண்டாம். இது ராங் டைமிங்ஸ்ங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் சார்.